ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு வேற லெவலான தக் லைஃப் சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என் பேர் ஜேகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரதர் லைஃபோட முக்கியமான கிஃப்ட். சண்டை தெரியுமோ இல்லையோ, ஆனால் சும்மா வந்து நிற்பாங்க, அடித்தாலும் பரவாயில்ல சொல்லி நிற்பாங்க, அடி வாங்கிக்கலாம். என் ஃப்ரெண்ட்லாம் அப்படியே சொல்லியிருக்கான், ஏய் உனக்கு சண்டை போட மாட்டேன், நீ எப்பறா வர போனேன்னு கேட்பான். அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் போக மாட்டேன், அவன் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 அப்போ இஸ்ரேல நடந்த ஒரு பேங்க் ராபரி கேஸ பத்தி தான் பார்க்க போறோம். 2015 அப்போ 46 வயசான இஸ்ரேல சேர்ந்த ஒருத்தர் போஸ்டல் பேங்குக்குள்ள மாஸ்கோட என்ட்ரி ஆகுறாரு. உள்ள என்ட்ரானதும் நேரா கேஷியர் கிட்ட போய், இங்க இருக்கிற மொத்த பணத்தையும் எனக்கு வேகமா எடுத்துக்கொடு, இல்லனா என் கையில இருக்கிற கிரேனேட உன் மேல போட்டுருவேன்னு மிரட்டி இருக்காரு. கேஷியரும் பயந்து போய் எல்லா பணத்தையும் எடுத்து கொடுக்கறாரு. அந்த திருடன் அதோட நிறுத்தாம பக்கத்துல இருந்த இன்னொரு போஸ்டல் பேங்குக்கும் போய் அங்கேயும் அதே மாதிரி கிரேனேட காமிச்சு கொள்ளையடிச்சிருக்கான். ரெண்டு பேங்க்லயும் சேர்த்து மொத்தமா $8,000 கொள்ளையடிச்சிருக்கான். அது இந்திய மதிப்பு படி கிட்டத்தட்ட 600,000 ரூபாய். இஸ்ரேல் போலீஸும் இவனை எப்படியாச்சும் புடிச்சிடணும்னு சொல்லி தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருடன் கிட்ட இருந்த மொபைல் போன் சிக்னல் வச்சு போலீஸ் அவனை புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த திருடன்ட்ட உனக்கு எப்படி கிரேனேட் கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த திருடன் போலீஸ்ட்ட கிரேனேட கொடுத்திருக்கான். அதை பார்த்த போலீஸ்க்கும் பேங்க் கேஷியருக்கும் அப்பதான் தெரிஞ்சது அவங்க எல்லாரும் அந்த திருடன் கிட்ட இருந்து பல்பு வாங்கியிருக்காங்கன்னு. ஏன்னா அது கிரேனேடே இல்ல, அவகேடோங்கிற ஒரு ஃப்ரூட்டோட கொட்டைய கிரேனேடுன்னு சொல்லி ரெண்டு பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்கான் அந்த திருடன். தலைவரே திமிங்கல தானு கடல் சேரும் அந்த இடத்தில் இத பார்த்து விட்டது. ஆர்ஜே பாலாஜி பண்ண ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்ஜே பாலாஜி ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்றத பாத்திருப்போம். அதுல அவர் பேசினாலே தகுதான், அதுலயும் அவர் பாலிடிக்ஸ் பத்தி பேசினா சொல்லவா வேணும். 2018 ஐபிஎல் நடந்துட்டு இருந்த நேரம் பாலாஜி எல்கேஜிங்கிற ஒரு மூவியை எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல எல்கேஜி மூவி ப்ரொமோஷனுக்காக ஒரு ஷோ பண்ணுவாங்க. அந்த ஷோவுக்கு பொலிட்டீஷியன் கெட்டப்ல வந்திருப்பாரு நம்ம பாலாஜி. அப்போ பாலிடிக்ஸ் ரிலேட்டடாவும் அந்த மூவிய பத்தியும் நிறைய பேசுவாங்க. அப்போ முத்து பத்தி எப்படி பேசுவாரு நமக்கே தெரியும், இப்ப அரசியலுக்கு வர அரசியல் பத்தி ஏதாவது தெரியும் நினைக்கிறீங்க? இப்படி அரசியலை பத்தி ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன தெரியும்னு கேள்வி கேட்பாரு. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி அவருக்கு தெரிஞ்ச அரசியலை பங்கமா சொல்லுவாரு. அப்படி அரசியலை பத்தி புதுசா என்ன சொல்லுவாருன்னு நீங்களே பாருங்க. A for ஆட்சி, B for பினாமி, C for கரப்ஷன். அப்படி D ல இருந்து Z வரைக்கும் கேளுங்க, நான் சொல்றேன். D D D ஆ டிமோனிடைசேஷன். E E for எலெக்ஷன் கமிஷன். F F for ஃப்ராட். G G for GST. H H for அவாலா. I I for IPL. J J for ஜாதி. K K for கூவத்து. ரஷ்யாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரஷ்யாவில் இருக்கிற நெப்டியூனுங்கிற ஷாப்பிங் மால்ல இருக்கிற ஒரு அக்வாரியம்ல அங்க ஒர்க் பண்ற ஒரு கிளீனர் ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவரு ரொம்ப நாளாவே சிங்கிளா இருந்திருப்பாரு போல. நம்ம கூட டான்ஸ் ஆட ஒரு லவ்வர் இல்லையேங்கிற ஒரு விரக்தியில அக்வாரியத்துக்குள்ள என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க. ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா பத்தின ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஊர்ல எல்லாம் பொட்டி கடைகள்ல இருந்து மொபைல் கடை வரைக்கும் அவங்க கடைக்கு ஆக்ட்ரஸ் பேர் வச்சு அவங்க போட்டோவையும் வச்சிருப்பாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அதெல்லாம் சின்ன லெவல் பிசினஸ்ங்கிறனால அவங்க போட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. இதை ஒரு சிலர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு போட்டோஸை அவங்க பிசினஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ராஷ்மிகாவோட ஒரு போட்டோ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு. அந்த போட்டோவை பார்த்தா ராஷ்மிகா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா கூட என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. மியூசிக் நம்ம
நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் பேர் நௌஷாத். 2018 96 மூவி ரிலீஸ் ஆன டைம் நானும் என் ஃப்ரெண்டு சுரேஷும் 96 மூவி பார்க்க தியேட்டருக்கு போயிருந்தோம். படம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே வரோம், எனக்கு லைட்டா பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை சொல்லணும்னா படம் பார்க்கும் போதே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு, என்னடா மாப்பிள ஒரே யோசனையா இருக்க, என்னாச்சுன்னு கேட்க, இல்லடா மச்சான் உனக்கு தான் தெரியுமே, நான் 8th படிக்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இப்ப எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கடா மச்சான்னு சொல்ல, இவ்வளவுதானே கண்டிப்பா பாக்கலாம்னு சொல்லி தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா 2012 அப்போதான் நான் 8th படிச்சேன். அப்ப என் கிரஷ் கூட நான் பேசினது கூட இல்ல. என் கிரஷும் நானும் ஒரே கிளாஸ் தான், ஆனா பேசினது கூட இல்ல. 9th படிக்க நான் வேற ஸ்கூல் மாறிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கவே இல்ல. அடுத்த நாள் நானும் என் ஃப்ரெண்டும் என் கூட 8th படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சோம், யாருக்குமே தெரியல. ஆனா என் கிரஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அட்ரஸ் கிடைச்சது. அந்த பொண்ணு கிட்ட எப்படி போய் கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் போனேன். நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு என்ன ஞாபகம் இருந்தனால என் கிரஷோட வீட்டு அட்ரஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்னா, எங்க ஸ்கூல்ல வருஷம் குரூப் போட்டோ எடுப்பாங்க, எடுத்து கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுப்பாங்க. அந்த போட்டோக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் எழுதி வச்சுக்கும். அப்படி அந்த பொண்ணு கிட்ட இருந்த ஒரு குரூப் போட்டோல தான் என் கிரஷோட அட்ரஸும் அவங்க அப்பாவோட போன் நம்பரும் இருந்துச்சு. அந்த அட்ரஸ் என் போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டும் அந்த போட்டோல இருந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா அங்க வெறும் எம்டி கிரவுண்டா தான் இருந்துச்சு. சரி விடு, நம்ம கிட்டதான் அவங்க அப்பா போன் நம்பர் இருக்கே, அவருக்கு கூப்பிட்டு ஏதாவது பேசி அவங்க இப்ப இருக்கிற அட்ரஸ வாங்கிடலாம்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணா. We're sorry, the number you have dialed is not in service at this time. வருது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போச்சேங்கிற வருத்தத்தை விட என் கிரஷ பாக்க முடியலங்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இதெல்லாம் நடந்த கரெக்டா 2 கழிச்சு காலையில ஒரு 1:30 இருக்கும். என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, என்னடா மச்சான் இந்நேரத்துல கால் பண்றேன்னு கேட்டதுக்கு, டேய் மாப்பிள அந்த பொண்ணு அதாண்டா உன் கிரஷ், எங்க ஏரியாவுக்கு புதுசா குடி வந்திருக்காங்கடா, இப்பதான் டெம்போல இருந்து எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, என்னால அதை நம்பவே முடியல, என்னடா சொல்றேன்னு திரும்பவும் கேட்டேன். ஆமாண்டா எங்க ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, இப்ப இங்க வராதடா, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி. எனக்கு நான் தலகால் புரியல, ஒரே சந்தோஷம். சைடுல திரும்பி பார்த்தா நான் போன் பேசுறத பார்த்து வேற எங்க அம்மா முறைச்சிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வேற காலையில வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம மனசு சும்மா இருக்குமா? சரி இப்பவே போய் பார்க்கலாம்னு பிளான் போட்டேன். இப்படியே போனா சரியாகாது, குளிச்சிட்டு போலான்னா அது வேற குளிர்காலம், நான் அப்ப சுடுதண்ணியில குளிக்கிறதே பெரிய விஷயம். அந்த நேரத்துல நான் போன் பேசுனதுக்கே வீட்டுல முறைச்சு பார்த்தாங்க. இப்ப குளிக்க சுடுதண்ணி வச்சோம் நம்ம, அவ்வளவுதான், ஆனது ஆகட்டும், பச்சை தண்ணியிலேயே குளிப்போம்னு பாத்ரூமுக்கு போனா ஏன் நேரம் அங்க சோப்பு தீந்துருச்சு. அப்பதான் ஞாபகம் வந்து என் ஏரியால இருக்கிற ஃப்ரெண்டோட அப்பா கடை வச்சிருக்காருன்னு. சோ அவனுக்கு கால் பண்ணி, டேய் எனக்கு குளிக்க சோப்பு வேணும், வேகமா கடையை தொடடான்னு சொல்ல, அவன் 1 அமைதியா இருந்துட்டு, எங்க இருந்துடா வர்றீங்க, இப்ப டைம் என்ன ஆகுது, இப்ப காலையில 2 ஏண்டா கூப்பிட்டு சாவடிக்கிற, கடையெல்லாம் திறக்க முடியாது, போன வெயிடான்னு திட்டான். டேய் கோச்சுக்காதடா, நம்ம எல்லாம் இப்படியே பழகணும், கொஞ்சம் அவசரம்டா, ஹெல்ப் மீடான்னு சொல்ல, கடையெல்லாம் இப்ப திறக்க முடியாது, வேணா வீட்டுக்கு வா, என் சோப்பும் ஷாம்புவும் தரேன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். நானும் அவன் வீட்டுக்கு போய் சோப்பும் ஷாம்புவும் எல்லாம் வாங்கி அந்த குளிர்லயும் சோப்பு தேய தேய சோப்பு போட்டு குளிச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்த ஒரு புது சொக்காவையும் போட்டுக்கிட்டு புது மாப்பிள்ள மாதிரி என் ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு என் கிரஷ் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னேன். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளவு தூரம் தைரியமா வந்துட்டேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன், என் கிரஷ பார்க்க போறேன்னு மனசுல நினைச்ச உடனே என் இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பனு பார்த்த அந்த பொண்ணு அவங்க வீட்டு பால்கனியில வந்து நிக்க என் கிரஷ நான் பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டான். பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அவனை அங்கிருந்து இழுத்துட்டு அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டேன். ஏன் என்னோட ஃப்ரெண்ட் அங்க திடீர்னு சிரிச்சான்னு நீங்க யோசிக்கலாம். நான் ஆசை ஆசையா பார்க்க போன என்னோட கிரஷ் கையில ஒரு குழந்தை, வயித்துல ஒரு குழந்தையோட பால்கனியில நின்னுட்டு இருந்தா. மியூசிக்